அமெரிக்கா இஸ்ரேலுக்குள்ள சொல்லலாம் வெளிப்படையான அக்ரிமெண்ட்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா கொஞ்ச நாள் ரகசியமா இருந்துச்சு அப்புறம் அமெரிக்க ஏஜென்சில எழுதி தள்ளிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்காலையும் பிரஷரு ஏதோ ஒரு தகவல் வெளில கொண்டு வரணும் ஒரு எங்ககிட்டே ஒரு சில ஸ்ட்ராட்டஜி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பைடன் நிர்வாகம் உள்ளூர்ல நிரூபிக்கிறக்காக அந்த விஷயத்த வெளில கொண்டு வந்தாங்க இது எப்ப நடந்துச்சு அப்படின்னா டிசம்பர் கடைசியாவே நடந்துருச்சு அதாவது ஜனவரி கடைசி வரையும் உலகத்தை நம்ப வைப்போம் ஆனா பிப்ரவரி கடைசிக்குள்ள இஸ்ரேல் ஓரளவுக்கு சாதிச்சிரும் அப்படிங்கறதா இவர்களோட திட்டமாக இருந்துச்சு அதை நோக்கி தான் ஐடிஎஃப் நகர்ந்துச்சு அதோட ஒரு சிங்வார் தங்கி இருந்த அந்த சுரங்கப்பாதை கண்டுபிடிக்கப்பட்டது நெருங்கிட்டோம் தப்பிச்சு போயிட்டாரு அப்படிங்கிறது ரெண்டாவது ஆனால் நெருங்கிட்டோம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் காட்டினாங்க அது இந்த விஷயத்தோட அடிப்படை தான் அதாவது போட்ட திட்டத்தபடி போறோம் முன்ன பின்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் இந்த முன்ன பின்ன அப்படிங்கிறது பிப்ரவரி இறுதியில் ஒன்று கொடி பறக்க விட முடியாது கூடுதலா கால அவகாசம் வேண்டும் அப்படிங்கிறது தான் அதுக்கும் அமெரிக்கா கிட்ட ஒரு திட்டம் டிசம்பர் மாசமே இருந்திருக்கு நமக்கு தான் தெரியல அந்த திட்டம் ரொம்ப பழமையான திட்டம் தான் அது அப்பப்போ பேச வார்த்தையில் வரும் அதுக்கப்புறம் மறைஞ்சே போயிடும் இது தீர்வே கொடுக்காத ஒரு விஷயம் பான்னு எல்லாரும் ஓடி போயிடுவாங்க ஆனா அந்த திட்டத்தை டேபிளில் வைக்கும்போது ஆ ஓஹோ இது அடிப்படையில உள்ள பிரச்சனையே வேரோட பிடுங்கி எரிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையில் உட்காருவாங்க அப்படி என்ன அந்த திட்டம் அப்படின்னா ஒன்றும் இல்லை பாலஸ்தீனம் காசாவுக்கு நாடு அப்படிங்கிற அந்தஸ்தை கொடுக்கறது தான் இந்த நாடு அப்படிங்கிற அந்தஸ்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு செய்யக்கூடிய அக்கப்போரெல்லாம் செய்ய முடியாது யாரால இஸ்ரேலாலையும் செய்ய முடியாது அமெரிக்காவாலையும் செய்ய முடியாது இஸ்ரேலால ரவுண்ட் த கிளாக் அங்கே தன்னோட இராணுவத்தை இல்லை உளவுத்துறையை ரொம்ப ஃப்ரீ ஹாண்டாக போலீஸிங்க எதுவுமே பண்ண முடியாது அது ஒரு வேறு நாடு இறையாண்மை பெற்ற நாடு அவர்களுக்குன்னு தனியாக காவல்துறை இராணுவம் வெளியுறவு கொள்கை எல்லாம் டிசைன் பண்ணிக்குவார்கள் இதோட எப்பயுமே இன்னொரு விஷயத்த சேர்த்து டேபிளில் வைப்பாங்க அதாவது இங்கேருந்து வெளியேறின மக்கள் திருப்பி இங்கே வந்துக்கலாம் அப்படிங்கிறத அந்த விஷய பர்டிகுலர் விஷயத்த மட்டும் தூக்கிட்டாங்க ஏன்னா இந்த திரும்பி வரக்கூடிய ஆட்களை ஏற்கறக்கு இஸ்ரேல் தயாராவே இல்லை ஏன் அப்படின்னா பெரும் கூட்டம் இந்த நிலப்பரப்புக்கு வந்தப்பாடு நம்மளோட பாதுகாப்பு அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு ரொம்ப காலமாவே ஒரு அச்சம் இருந்துச்சு அதாவது இந்த தனி நாடு விட்டுட்டு மத்தபடி உள்ளூருக்குள்ள பொருட்கள் வர்றது சில விஷயங்கள் சொல்லி முக்கியமா இந்த மக்கள்கள் எல்லாம் திரும்பி வரணும் இந்த தனிநாடு அந்தஸ்தலா ரெண்டாவது மக்கள்கள் எல்லாம் திரும்பி வந்தாலே போதும் சுமூகமா நம்ம பேரும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபரை காசால ஹமாஸ் இயக்கம் எப்பயோ வச்சுச்சு எப்ப அப்புடின்னா யாசர் அராஃபத் காலத்திலே பியல்ல கொடி கட்டி பறக்கும் போதே வச்சார்கள் ஆனா அப்பவே இது நிராகரிக்கப்பட்டுச்சு அதனால இந்த மக்கள்கள் திரும்பி வர்றதை பத்தி இப்ப பேசவே இல்லை அது இருக்குன்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல அதை விட்டுட்டு தனிநாடு அந்தஸ்து அப்படிங்கிற பேச்சுவார்த்தையை நோக்கி அமெரிக்கா இப்ப எல்லா பிளேயரையும் இழுத்துட்டு வருது ஒரு மத்திய கிழக்குலேருந்து வளைகுடா வரையும் பிளேயர்கள் ரொம்ப சந்தோஷமா வந்து டேபிள்ல உட்காருவார்கள் ஆனா இதுக்கு இஸ்ரேல் ஒத்துக்காது இஸ்ரேல் அமெரிக்கா ஒத்துக்கணும் கழுத்துல கத்திய வைக்க போறதே கிடையாது மத்திய கிழக்குல உள்ள நாடுகள் எல்லாம் இத நம்புறார்களா அப்படின்னு கேட்டா சத்தியமா நமக்கு தெரில இதை இஸ்ரேல் சொல்லாது செய்யாது அப்படிங்கறத அவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஏதோ ஒரு வழி கிடைக்குமோ அப்படின்னு நினைக்கிறார்களா இல்லை இவனுங்க இழுக்கிறக்காக பிளான் பண்றாங்க அந்த இழுக்கிறக்காக பிளான் இந்த இந்த விவகாரம்தான் அடிப்படை பிரச்சனைக்கே காரணம் இதை ஸ்தீத்து வச்சிருவோம் அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமாக கிடைச்ச கேப்ல சொருகிக்குவோன்னு எதிர்பார்க்கிறார்களான்னு தெரியல ஆனா இப்போதைக்கு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இந்த தனிநடை அந்தஸ்து இதை நோக்கி தான் போகுது ஆனால் இதுக்கு இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேலோட வார் கேபினட்டும் இஸ்ரேல் அரசியல் தலைவர்கள் இஸ்ரேல் மக்கள்கள் என்ன சிந்திக்கிறார்கள் அப்படின்னா காலங்காலமாக அவர்கள் ஒரே விஷயந்தான் இப்படி அதாவது முழுக்க முழுக்க நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு நாடுன்னு அந்தஸ்து இல்லாதபே இவனுங்க எவ்வளவு ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மேலே ஏவுறாங்க ஆனால் எல்லாத்தையும் கையில் தூக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சுலபமாக இவர்களால் எல்லா பகுதியிலையும் டீல் போட முடியும் எல்லா நாடுகள் கூடயும் டீலிங் வச்சுக்குவார்கள் மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரை எல்லா நாடுகளும் இவர்களுக்கு சகல உதவிகளையும் தந்து ஈரானோட பிராக்சியா போதே நம்ம கண்ணில் விரல விட்டு ஆட்டக்கூடிய நபர்கள் நேரடியாக ஒரு நாட்டு இராணுவமா இயங்கும் போது ஐஆர்ஜிசி கொடுக்கிற தலைவலியை விட அதாவது ஈரானோட ஐஆர்ஜிசி கொடுக்கிற தலைவலியை காட்டணும் அதிக தலைவலி எனக்கும் இருக்கும் உனக்கும் இருக்கும் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்கு வெளிப்படையாக பார்த்தோம்னா இந்த பேச்சுவார்த்தை மோதலாக தான் இருக்கும் ஆனால் மறைமுகமாக பார்த்தோம்னா பிப்ரவரியில் இஸ்ரேல் தன்னோட படைகளை வெளியில் எடுக்கணும் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வரணும் அது வராது அப்படிங்கிறது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் அவர்களுக்கும் தெரியும் ஆனால் பிளான் பி ஒன்று வச்சுருக்காங்கிறது இப்போ ஒட்டுமொத்த உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பிளான் பி எவ்வளவு காலம் ஓடுது அப்படிங்கிறது இப்பதைக்கு தெரியாது ஆனா போக போக தெரியும் பிப்ரவரி இறுதி காசா யுத்தம் நிறைவு கிடையாது இன்னும் கொஞ்ச நாள் ஓடும் இன்னும் பல விஷயங்கள் நடக்க காத்துட்டு இருக்கு